நட்சத்திர சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லாக்கினும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு எல்லாட்டம் வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனலுங்க நிறைய கோவில பற்றி நம்ம பார்த்துட்டு வரும் அந்த வகையில் தஞ்சாவூர் பெரிய கோவில் உலக பிரசித்தி பெற்ற கோவில் அப்படிங்கிறது தெரியும் அதற்கு நிகரான ஒரு கோவிலை பற்றி தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம் ஆமாங்க இந்த கோவிலோட பெயரும் அருள்மிகு பிரகதீஸ்வரர் திருக்கோவில் தான் இது வந்து தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டத்துல கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல அமைஞ்சிருக்கு மூலவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரகதீஸ்வரர் அம்மன் வந்து பெரியநாயகி அம்மன் இங்கே வந்து தீர்த்தம் வந்து சிம்ம கிணறு அப்படின்னு சொல்கிறாங்க கிணறு வந்து பார்த்திங்கன்னா சிம்மம் வடிவில் வந்து வடிவமைச்சிருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம வாழ்நாளில் பார்க்கக்கூடிய கோவிலில் இதுவும் ஒன்று இப்போது வந்து கவர்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப பச்சை பசேல்னு அவ்வளோ அழகாக இருக்குது தஞ்சாவூர் மாதிரியே இங்கே வந்து பிரதிபலிக்குது நந்தி வந்து எப்படி தஞ்சாவூர்லேயும் பெருசாக இருக்குமோ இங்கேயும் பெரிய நந்தி வந்து வச்சுருக்காங்க கட்டிடக்கலை வந்து இங்கே அவ்வளோ அழகாக வந்து கட்டியிருக்காங்க நாங்கள் போகும்போது பார்த்திங்கனாக்க நிறைய அயல்நாட்டவர்கள்லாம் வந்து இங்கே வந்து கோவிலோட கட்டிடக்கலையை பார்த்து பிரமித்து போனாங்க நிறைய ஃபோட்டோஸ் நிறைய வீடியோஸ் தான் அந்த சிற்பங்கள்லாம் எடுத்து நிறைய பேர் படிக்கிறவங்களாம் அந்த கட்டிடக்கலை சம்மந்தப்பட்டு படிக்கிறவங்களாம் அயல்நாட்டிலேருந்து வந்து இந்த கட்டிடக்கலையை பார்த்து நிறைய குறிப்புகள்லாம் வந்து எடுத்ததை எங்கள் கண் முன்னாடி பார்க்க முடிஞ்சுது அதே மாதிரி இந்த கோவிலோட சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்திலேயே மிகப்பெரிய லிங்கம் வந்து இந்த கோவிலில் தான் இருக்குது நம்ம வந்து தஞ்சாவூர் பெரிய கோவிலையும் லிங்கம் பெருசாக இருக்கும் ஆனால் இந்த லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய லிங்கம் வந்து இங்கே இருக்குது தமிழகத்திலேயே மிகப்பெரிய லிங்கமாக இது வந்து போற்றப்படுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூலவரிலேருந்து இரநூறு மீட்டர் தொலைவில் ஒரு நந்தி வந்து இருக்குங்க அந்த நந்தி வந்து பார்த்திங்கனாக்கா சுண்ணாம்பு கல்லுனால செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தினமும் பகலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நந்தியோட மீது சூரிய ஒளி வந்து படுமாங்க அந்த ஒளி பார்த்தீங்கன்னா கருவறையில் உள்ள லிங்கத்தோட மீது வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இங்கே வந்து அமைச்சிருக்கிறது இன்னும் ஒரு சிறப்பு இதை வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த மூலவர் இருக்கார் இல்லையா அதை வந்து விளக்குகளாக அணைச்சிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க அற்புதமாக அந்த ஒளி வந்து தெரியறது நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி கருவறையில் உள்ள லிங்கத்தோட அடியில் சந்திரகாந்தக்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க இது எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க வெயில் காலத்தில் வெப்பம் வந்து குறைஞ்சி குளிர்ச்சியை வந்து தரத்துக்காகவும் குளிர்காலத்தில் வந்து குளிர்ச்சியை வந்து குறைச்சி இதமான வெப்பத்தை தர்றதுக்காகவும் பண்ணியிருக்காங்க நாங்கள் போகும்போதெல்லாம் கொஞ்சம் கூட அங்கே நல்லா வந்து ப பகலில் வந்து நடு ஒரு மணி ரெண்டு மணி போல் நாங்கள் போய் எடுத்தோம் அவ்வளோ குளிர்ச்சியாக தான் இருந்தது அந்த இடமே அவ்வளோ மனசுக்கு நிம்மதி தர்ற விதமாக தான் மூலவர் சன்னதி வந்து இருந்தது அதே மாதிரி அம்மன் கருவறையில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் வந்து பிரம்மாண்டமாக வந்து நின்றுட்டு கோலத்தில் வந்து இருக்காங்க கிட்டத்தட்ட ஒம்போதரை அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக இருக்கிறாங்க இந்த லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு அடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு இங்கே உள்ள நவகிரகம் வந்து பார்த்தீங்கன்னாக்க மற்ற கோயில் போல இல்லாம ஒரே கல்லில் தாமரைப்பூ வடிவில் இருக்கிறது இங்கே இன்னும் சிறப்பு பெற்றது கோவில் வந்து காலையில் ஆறு மணிலிருந்து பன்னெண்டு மணி வரை நடை திறந்திருக்கு மாலை நான்கு மணியில் திருப்பி திறந்து இரவு எட்டு மணி வரைக்கும் வந்து நடை வந்து திறந்திருக்கு இந்த கோவிலோட முகவரி அருள்மிகு பிரகதீஸ்வரர் திருக்கோவில் கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது நீங்கள் கும்பகோணம் அந்த அணைக்கரை போகிற ரூட்டு நீங்கள் சென்னைலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அணைக்கிற ரூட்லாம் போனீங்கன்னாக்கா அந்த கும்பகோணம் வழி பக்கத்துலேயே எல்லாமே கிட்ட கிட்டக்க நீங்கள் அந்த ஒரு ரவுண்டை நீங்கள் வந்து கவர் பண்ணிடலாம் இந்த கோவில் பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அணைக்கரை அணைக்கரை போனீங்கன்னா பந்தநல்லூரில் ஒரு அருமையான ஒரு பெருமாள் கோவில் இருக்குது அதுக்கப்புறம் அதே வழியில் நீங்கள் வந்தீங்கன்னா திருபுவனம்லாம் வந்தீங்கன்னா எக்கச்சக்க கோவில்கள் வந்து அந்த சுற்றியுமே நீங்கள் எங்கே போனாலும் அவ்வளோ அழகான கோவில்கள்லாம் நீங்கள் வந்து பார்க்க முடியும் இங்கே வந்து திருமண பாக்கியம் வேணுங்கிறவங்க குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க பதவி உயர்வு பணியிட மாற்றம் வேணுங்கிறவங்க இங்கே உள்ள துர்க்கைட்டை பிரார்த்தனை பண்ணினாக்க நினச்சது எல்லாம் நடக்கும் அப்படின்னு முக்கியமாக பணியிட மாற்றத்திற்காக வந்து காலதாமதம் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோவிலில் வந்து துர்க்கைட்டை வந்து வழிபட்டால் கண்டிப்பாக நினைச்சது எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து சரஸ்வதி லக்ஷ்மி ரெண்டு பேருமே தியான கோணத்தில் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க அதனால தான் ஞான சரஸ்வதி ஞான லக்ஷ்மி அப்படின்னும் வந்து அழைக்கிறாங்க அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பங்குனி திருவிழா வந்து ரொம்ப பிரசித்தியாக நடக்குது அந்த பங்குனி திருவிழாவில் கடைசி நாளில் துர்க்கைக்கு ஐநூறு குடம் அபிஷேகம் பண்ணுறாங்கங்க அப்போனா பார்த்துக்கோங்க துர்க்கை வந்து எந்த அளவு பிரசித்தி பெற்ற ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான துர்க்கையாக இங்கே வந்து அருள் பாலிக்கிறாங்கன்ட்டு அதே மாதிரி காஞ்சிபுரம் மடத்துலேருந்து ஐப்பாசி பௌர்ணமி தினத்தில் இங்கு பல வருஷமாக மிகவும் சிறப்பு வாய்ந்த அண்ணாபிஷேகம் நடந்துகிட்ருக்கு இது காஞ்சி காமகோடி பீடத்துலேருந்து வந்து பண்ணுறாங்க நூற்று கணக்கான மூட்டை அரிசி வந்து வந்து வேக வச்சு மூலவராக இருக்கிற பிரம்மாண்டமான லிங்கத்தில் மூடும் அளவிற்கு சாதத்தை வந்து அண்ணாபிஷேகமாக வந்து படைக்கிறாங்க ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் இதில் இங்கே உள்ள துர்க்கையை பற்றி நான் வந்து சுருக்கமாக சொல்லிடுறேன் இங்கே உள்ள துர்க்கை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த துர்க்கை இவர் வந்து பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கோவில் இது இல்லையா குலதெய்வம் வந்து ஒன்பது வயது சிறுமியின் வடிவில் சிறுத்த முகத்துடன் இருபது திருக்கரங்களுடன் கரங்களுடன் இருக்கிற மகுஷாசுரனை வதம் செஞ்ச கோலத்தில் பாலிக்கிறார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கோலம் வந்து காண்பது ரொம்ப ரொம்ப அபூர்வம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களை வந்து மங்கள சண்டி அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க இந்த கட்டிடக்கலை வந்து சோழர் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குதுங்க தஞ்சாவூரை போலவே இங்கும் சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி அதுக்கப்புறம் கோபுரம் வந்து கட்டப்பட்டிருக்கு இரநூத்தி பதினாறு அடி உயரம் உள்ள தஞ்சாவூர் கோபுரம் கீழிருந்து மேலே ஒரே சீராக கட்டப்பட்டிருக்கோம் இல்லையா ஆனால் நூற்றி எண்பது அடி உயரம் நூறு அடி அகலமும் இந்த கோயில் கோபுரம் கீழிருந்து நூறு அடி உயரம் வரை அகலமாகவும் அதன் பிறகு எண்பது அடி உயரம் குறுகலாகவும் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு இந்த கோவிலும் கோபுர கலசம் நிழல் வந்து கீழே விழறதுக்கு வந்து கிடையாது தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு அடுத்தபடியாக இந்த கோவில வந்து விமானம் தான் தமிழகத்தில் பெரிய விமானம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த கோவிலை பற்றி நான் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் கணக்கு விநாயகர் அப்படின்னு ஒரு விநாயகரும் வந்து இங்கே இருக்காரு அதை இப்போ கனக விநாயகர்னு அழைக்கிறாங்க ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் நான் சொல்லிட்டேன் கண்டிப்பாக ஒரு தடவையாவது நம்ம பார்க்கக்கூடிய கோவில் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்